உங்களோட வருமானத்தை அதிகரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு சர்வதேச சுற்றுலா நிறுவனமான லா அலெக்ரியா உங்களுக்கு கொடுக்குறாங்க. லா அலெக்ரியாவோட பிரான்சிசிஸ் பார்ட்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த பிரான்சிசிஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. லா அலெக்ரியாவில் நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெற்றுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். ஒவ்வொரு வாரமும் சண்டேவும் வெனஸ்டேவும் நம்மளோட டெய்லி லைஃப் தமிழ் சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வார வெனஸ்டே வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்டேட் கொடுக்கறதுக்காக இந்தியா டைரக்ட் எம்டி உத்தம் சார் நம்ம கூட இருக்காங்க. ஓகே சார், நம்ம சப்ஸ்கிரைபர் குவஸ்டின்குள்ளே போகலாம். ஃபசலுதீன் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் டெல் அபவுட் பி ஃபிசர் ஷேர். இந்த ஸ்டாக் பற்றி நான் ஏற்கனவே ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஐ திங்க் ஸோ இது வந்து ஒரு ஃபார்மா ஸ்டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் லாங் டேர்ம்க்கு வந்து இது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கம்பெனி, ரொம்ப நல்லா இருக்குது, வருங்காலத்தில் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார், அடுத்து வந்து கோபிநாத் கேட்டிருக்காங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அச்சீவ்டு ப்ராஃபிட் இன் ஃபோர்த் குவார்ட்டர், பிளான் டு 2000 crore ஃபண்ட் மொபிலைசேஷன் தோ ப்ரெஃப் ஷேர், எம்டி மிஸ்டர் வைத்தியநாதன் பிளானிங் ஃபார் வேர்ல்டு பெஸ்ட் பேங்க், இட்ஸ் ஃபேஸ் வேல்யூ ₹10 சஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது. ஐடிஎஃப்சி வந்து ஒரு நல்ல பிராண்டு, கேபிட்டல் ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு நல்ல பிராண்டு, ரெண்டு பேருமே மர்ஜ் பண்ணி தான் வந்து ஐடிஎஃப்சி கேபிட்டல்ன்றது எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இப்போ ஓவராலாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லெட் இட் பி எனி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட், அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும், இல்லை என்பிஎஃப்சி ஆகட்டும், இல்லை ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஆகட்டும், இல்லை கோல்டு லோன் ஃபைனான்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து இட் இஸ் நாட் டூயிங் தட் வெல். அஃப்கோர்ஸ் ஐ டேக் பேக், கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனி முத்தூட் ஃபைனான்ஸ் ஆகட்டும், இல்லை மணப்புரம் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபேர்லி தி ஆர் டூயிங் வெல். பட் மற்றவங்க எல்லாருமே வந்து இட்ஸ் நாட் டூயிங் தட் வெல். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஒரு அட்லீஸ்ட் 3 to 6 months டைம். ஒன்ஸ் எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி எனி பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். ஓகே சார், அடுத்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க, ஷால் வி டூ ஆவரேஜ் வக்ராஞ்சி கரண்ட் ப்ரைஸ்? பண்ணாதீங்க. வக்ராஞ்சி வந்து ஆல்மோஸ்ட் அடுத்த 6 to 8 months வந்து 40 paisa வந்து 50 paisa ரேஞ்சுக்கு காட்டுது. நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன், 250 ரூபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் 35-40 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள். சசிகுமார் கேட்டிருக்காங்க, எஸ்பிஐ ஃபியூச்சர்ஸ் ஒன் லாட் ஜூன் எக்ஸ்பைரி, ஐ பாட் அட் 154, கேன் ஐ எக்ஸ்பெக்ட் எ டீசன்ட் ரிட்டர்ன் இன் ஜூன், ஆர் எல்ஸ் இஃப் ஐ ரோல் ஓவர் ஃபர்தர் 180 அச்சீவபிள் இன் நெக்ஸ்ட் 2 months அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள், அதுவும் இவ்வளோ லாங் பீரியடுக்கு. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்து இன்ஃபேக்ட் நான் வர இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி டைமில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராம் பிகினிங்கில் வந்து நான் சொன்னேன், இது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்பிஐட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுமான்றது. அது எஸ்ன்ற பேர் வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி பேங்க்ஸ்லாம் வந்து கீழே உழுவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொசிஷனெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க ஃப்யூச்சர்ஸை, அதுவும் வந்து ஒரு 1 week to 10 days வந்து அவாய்ட் பண்ணிங்க. ஓகே சார், அடுத்து முரளி கேட்டிருக்காங்க, கேன் ஐ பை நவ் த எஸ்பிஐ ஷேர் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் 3 years டு ஹோல்டு? இன்னைக்கு டேட்டில் வந்து எஸ்பிஐயோட மற்ற ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ப்ரைஸிங்கில் கிடைக்குது வித் நல்ல வேல்யூவேஷனோட. ரெண்டாவது நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஸ்டாக் வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து இட் இஸ் கம்மிங் இன்டு சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனை உடச்சிச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே விழுவுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சப்போஸ் அந்த 140-145 லெவலை வந்து உடச்சிச்சுன்னு சொன்னால் க்ளோஸ் அபவுட் 90 rupees வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும், இதை தான் வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெரி ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சசிகுமார் கேட்டிருக்காங்க, ஒய் கேப்லின் பாயிண்ட் ஷேர் ப்ரைஸ் இஸ் ஃபாலிங் ஈவன் ஆஃப்டர் பேக் டு பேக் குட் ரிசல்ட்? கேப்லின் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு புல் பேக் ரேலியில் தான் இருக்குது. ப்ராபப்ளி அது வந்து மறுபடியும் அப்சைட் ஆகிற ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஒரே ஒரு இது ஞாபகம் வச்சுங்க, ஃபுல் ஃபார்மா செக்டர்ஸே வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ பேஸ் பண்ணி பார்த்து உங்களோட பொசிஷன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. ஓகே சார், அடுத்து வந்து ஆனந்த் செல்வராஜ் கேட்டிருக்காங்க, லாங் டேர்ம் ஷேர் நெக்ஸ்ட்டு 3 year பெஸ்ட்டு 5 companies, 1 pharma, 1 bank, 1 automobile, 1 FMCG sector and last 1
ஐடி மிடில் லெவல் கம்பெனி ஷேர் ப்ரைஸ் 1000 இருக்கிற மாதிரி சொல்லணுமா? இவர் வந்து உலகத்தில் இருக்க அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு டேட்டில் மார்க்கெட் வந்து பெருசாக உழுந்துட்டு இருக்கு. இது அகெயின் நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன், இட்ஸ் நாட் யுவர் 8 இயர் சைக்கிள். இந்த 8 வருஷத்துக்கு ஒருத்தர இல்லை 10 வருஷத்துக்கு ஒருத்தர வந்து மார்க்கெட் சரிஞ்சு மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்காது. இது வந்து அந்த 90 இயர் சைக்கிளாக இருக்குன்றது தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். த வேர்ல்டு எக்கானமி வில் கெட் இன் டு ரிசெஷன். ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5-2 வருஷத்துக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக எல்லாமே எடுத்துக்கிட்டனாவே வந்து உங்களுக்கு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெரி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் தான் மேலே போகும், அதுவும் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மேலே போயிட்டு மறுபடி இதாகும். நீங்கள் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள், ஜூலை மிட் ஜூலை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நிஃப்டி வந்து 9800க்கு மேலே க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ஆனந்த் போஜன் கேட்டிருக்காங்க, கேன் யூ டெல் மீ அபவுட் பிவிஆர் அண்ட் டைட்டன் ஷேர்? பிவிஆர் வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு எல்லா ஷோரூமுமே வந்து உங்களுக்கு மூடி இருக்கிறனால வந்து கீழே வந்துகிட்ருக்கு. பிவிஆர் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து அந்த 775 லெவலுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆச்சு. ப்ராப்ளி தட் குட் பி அ லோ ஃபார் சம் டைம். இது இதுக்கப்புறமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் புல் பேக் ரேலிக்கான இப்போதைக்கு அந்த புல் பேக் ரேலி தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். டைட்டனை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்க, அது கோல்டு ஆகட்டும் இல்லை அவங்களோட வாட்ச் ஷோரூம் ஆகட்டும் எல்லாமே வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பர்ஃபார்ம் தட் வெல். பட் டைட்டனோட ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் இது இருக்குது, ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு இல்லை மற்ற வெரி ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கிற அந்த இன்ஜினியரிங் ஏரியாவில் வந்து நிறையா சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு. ஓகே சார், அடுத்து நவாஸ் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் டெல் HDFC பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐடிசி. ஐடிசி இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் லோ பண்ணிவிட்டு வந்து மேலே போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஐடிசி பற்றி நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, ஸோ ப்ராபப்ளி நீங்கள் வாங்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சிங்களோ அதில் ஒரு 30% நீங்கள் வாங்க, ஒரு 100 ஷேர் வாங்கணும்னு நினச்சா இப்போதைக்கு வந்து ஒரு 30 ஷேர் வாங்குங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும் HDFC ஆகட்டும் டியூஸ்டே அன்னைக்கு கூட வந்து இட் மேட் அ நியூ லோ அண்ட் ஃபர்தராக லோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிங்க கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே சார், அடுத்து சித்ரா கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஐ ஹாவ் SBI ஷேர் அட் 235 நவ், ஷால் ஐ ஆவரேஜ், ப்ளீஸ் டெல் மீ ஃபியூச்சர் வியூ ஆஃப் SBI கார்டு. SBI பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 235 வரது வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. இட் வில் டேக் அட்லீஸ்ட் அடுத்த 1.5-2 வருஷம் பிடிக்கும். SBIயோட ஸ்டாக்கோட ப்ரைசிங் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து அரவுண்ட் 80-90 ருபீஸ்க்கு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ப்ரொவைடட் இந்த 150 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சை வந்து உடச்சிச்சுனால். SBI கார்டை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்க வாங்கிறது, காரணம் மக்கள்கிட்ட டிஸ்ட்ரெஸ் இருக்கும் போதும் ஃபஸ்ட்டு டிஃபால்ட் பண்ணுறது வந்து கிரெடிட் கார்டாக தான் இருக்கும். இந்த வர குவார்ட்டர் ரிசல்ட் வரும், வரும்போது நீங்கள் பாருங்கள் SBI கார்டு எத்தனை பேர் வந்து டிஃபால்ட் பண்ணுறாங்கன்றது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் ப்ரைஸிங் மார்க் ஆகும். ஓகே சார், அடுத்து தட்சிணாமூர்த்தி கேட்டிருக்காங்க, கேன் ஐ பை கிராஃபைட் இந்தியா ஃபார் லாங் டேர்ம்? கிராஃபைட் இந்தியா 1100 ருபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 80% கீழே விழுந்துருக்கு, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. எக்கானமி ஓப்பன் ஆச்சு, மறுபடியும் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் எஸ் யூ கேன் பை இட். கிராஃபைட் இந்தியா லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும், பட் கரண்ட் ப்ரைஸில் வந்து வாங்குறது அவாய்ட் பண்ணிங்க. ஓகே சார், அடுத்து வந்து ஷங்கர் கேட்டிருக்காங்க, கேன் ஐ இன்வெஸ்ட் ஆன் திஸ் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் லாங் டேர்ம், டாடா மோட்டார்ஸ், DVR, ஃபெடரல் பேங்க், சவுத் இண்டியன் பேங்க், ஐடியா, வோடஃபோன்? இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் அப்டேட் பற்றி உத்தம் சார் கொடுத்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறீங்க, ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா வீடியோலையும் உங்களோட குவஸ்டினை லேட்டாக போடுறீங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ வரும்பொழுதே நீங்கள் உங்களோட குவஸ்டினை ஃபஸ்ட்டு டேவே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் போடும்பொழுது நாங்கள் அதை கேட்கும் பொழுது எங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். புதுசாக பார்க்குற எல்லாரும் வந்து டெய்லி லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, குறிப்பா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட வருமானத்தை அதிகரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அதுக்கான வாய்ப்பு சர்வதேச சுற்றுலா நிறுவனமான லா அலெக்ரியா உங்களுக்கு கொடுக்கறாங்க. லா அலெக்ரியாவோட பிரான்சிசிஸ் பார்ட்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த பிரான்சிசிஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. லா அலெக்ரியாவில் நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெற்றிருக்கலாம்.